ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப எம்மியான டெலிஷியஸான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கட்டி கொடுக்கறது பசங்களுக்கு சில நேரங்களில் பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டெலிஷியஸான நியூட்ரிஷனல் வேல்யூவில் ஃபுட் கொடுக்கும்போது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வ்ளாக் எடுக்க போகிறோம். ஒரு 5 to 6 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், அவங்க படி concentrate பண்ற மாதிரி உண்டான ஃபுட் தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். Before getting delayed, let's enter into our video. நம்ம vlogs பண்றதுக்காகவே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பாஸ்மதி ரைஸை ஒட்டாம அழகா வேக வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேக வச்சு தனித்தனி பவுல்ல வச்சுக்கலாம். ஸோ நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்க கண்டெய்னர் பாக்ஸ்ல பேக் பண்ணி வச்சுட்டா காலையில இருந்துச்சு லஞ்ச் பேக் பண்றது ஈவன் மோர் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், குழந்தைங்களுக்கு பச்சை பட்டாணி பன்னீர் புலாவ்னா ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி தான். ஸோ இப்போது ஒரு வானலியில் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதை பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நைஸாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து ஒரு 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 30 வினாடிகள் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா அதை வேக வச்சுட்டு அதை ஸ்கொயராக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை பட்டாணி நல்லா அது வந்து இப்போ மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்குது. அது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வெஜிடபிள் தான். ஸோ இந்த பச்சை பட்டாணி பன்னீரை அந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு கரம் மசாலா நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அந்த கரம் மசாலாவை யூஸ் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சில வாசனை சாமான்கள்லாம் நெய்யில் வறுத்து ஒரு பேக்கெட் போட்டு வச்சுருக்கேன். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது அது ஒரு ஸ்பூன் போடும்போது ரொம்பவே அந்த வாசனை வந்து அந்த ரெசிபியோடு சேர்ந்து ரொம்ப அந்த ஃபுட் எம்மியாக டெலிஷியஸ் டு த கோராக இருக்கும். ஸோ நான் வடித்து வச்சுருந்த அந்த ரைஸையும் இதில் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பைசினஸ் தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். மேபி வந்து 1-2 போட்டுக்கலாம், ஆர் தனி மிளகா பொடியும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காலையில் நம்ம பண்ணி அனுப்புகிற அந்த சாம்பாரோ குழம்போ மத்தியானம் அதை ஓப்பன் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ரொம்ப போரிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் இந்த மாதிரி ஃபுட் நம்ம கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் புலாவ். இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயத்தையும் நீங்கள் இதில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக உரித்து அது சுடு தண்ணியில் வேக வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் பொன்னிறமான வெங்காயத்தை கூட இந்த காலிஃப்ளவரையும் போட்டுட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறது மிளகுத்தூள். அந்த மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த கரம் மசாலா ஸ்மெல் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆடடாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை ஆட் பண்ணலை. அதோட வடித்து வச்ச அந்த ரைஸை போட்டு கிளறி கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் வறுத்து இந்த ரைஸோடு போடும்போது அந்த அரோமா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கேஷ்யூவும் கோரியாண்டரும் போட்டு அதை கார்னிஷிங் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பார்க்கவே வந்து ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் காலிஃப்ளவர் அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? அது ரைஸோடு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சில குழந்தைங்களுக்கு காயெல்லாம் தனியாக சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த காய்களை இந்த புலாவ் மாதிரி ரைஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரைஸ்லையோ பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக யாம் ஃப்ரை இல்லை ரைத்தா அந்த மாதிரி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ். இதுக்கு கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ்லாம் சுடு தண்ணியில் ஒரு கொதி கொதித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த முட்டைகோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனி மிளகா பொடியும் ஸ்பைசினஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆர் நீங்கள் வீட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பொடி ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை கொட்டி கிளறிக்கலாம். ஸோ இந்த சில பொடிகள், இன்ஸ்டன்ட் பொடிகள்லாம் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி வீட்டில் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் லஞ்ச் பேக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டும் குழந்தைங்களுக்கு போய் சேரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் புலாவ். ஃபஸ்ட்டு நெய் இதில் ஊற்றிக்கிட்டு, நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணும்போது காலையில் என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இது பண்ணி முடிக்கணும்னு வேக வேகமாக பண்ணேன். பட் அதுக்குள்ளே அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இல்லை எண்ணெய் ஊற்றி சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கேப்சிகமும் அதில் ஆட் பண்ணி தனி மிளகா பொடியும் போட்டுக்கலாம், இல்லை பெப்பரும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொழு பொழுன்னு வடித்து வச்ச ரைஸை இதில் கிண்டிக்கலாம். இதுக்கு தேவைன்னா நீங்கள் கேப்சிகமை ஒரு கொதிக்கு தண்ணியில் கொதித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் வராது. இல்லை கொஞ்சம் நல்லா வதக்குனிங்களா அந்த எண்ணெயில் பச்சை ஸ்மெல் போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை ரைஸ். இதுக்கு கருவேப்பிலையை முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, வெறும் எண்ணெயில் வதக்கிட்டு அந்த கருவேப்பிலையை நல்லா மொறு மொறுன்னு வந்தோன்னே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கருவேப்பிலை ரைஸ் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடியை ரைஸில் ஆட் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி சாம்பாரில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸை பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான வெஜிடபிள் புலாவ் ஆர் ரைஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரைஸ்க்கு கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைப்பூ வடை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மொறுவறுப்பான சைட் டிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப விரும்பி பிடிச்சி சாப்பிடுவாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கண்டைன்டு ஃபுட்டும் போகும். நம்மளுக்கும் அந்த லஞ்ச் பண்ணுறோங்கிற டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ வாரத்துக்கு தேவையான லஞ்சை பேக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு பண்ண லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை என் பையன் சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணான். சூப்பராக இருக்குமான ஹாப்பியாக ஃபீல் பண்ணான்.